கொடுத்தல் அப்படின்னா இயேசு நமக்காக ஜீவனை என்ன செய்தார், ஜீவனை கொடுத்தார். நம்மளால ஜீவனை கொடுக்க முடியாது, ஆமென். நம்மளும் ஜீவனை தான் கொடுக்க வந்திருக்கிறோம் இல்லையா, ஹல்லேலூயா. பாருங்க, ஜீவனை தான் கொடுக்க வந்திருக்கிறோம், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஜீவனை கொடுக்கணும், ஆமென். ஸ்தோத்திரம். கொஞ்சம் கொஞ்சமா ஜீவனை யாருக்கு கொடுக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஆமென். ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் என்றால் கொடுத்தல், அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துமஸ், கிறிஸ்து பிறந்ததினாலே நம்முடைய வாழ்விலே வந்த மாற்றம் என்ன என்று கேட்டால், உங்களுடைய மனதிலே 1000 பதில்கள் இருக்கிறது, அதை நான் அறிகிறேன், ஆமேன். ஸ்தோத்திரம். நாம் இன்று வாசிக்க போகிறோம் எசேக்கியேல் 18:30b. நீங்கள் மனம் திரும்புங்கள், நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை, அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பது இல்லை, ஆமென். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது உங்கள் அக்கிரமம் கேட்டுக்கு காரணமாயிருப்பதில்லை. இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதான ஒரு வசனம், ஆனாலும் ஆமென். ஸ்தோத்திரம். எந்த காலத்திலும் மனம் திரும்பி வரும்பொழுது அந்த மனம் திரும்புதலினாலே நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய அழிவுக்கு காரணமாக இருக்காது, ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்து அவர் ஊழியம் செய்ய துவங்கின உடனே அவர் பேசிய முதல் பிரசங்கம் எது சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லாதீங்க, பின்னால சொல்லுங்க. இயேசு பேசிய முதல் பிரசங்கம் என்ன, என்ன எதை குறித்து அவர் பேசினார்? அழகா சொன்னீங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்புங்கள், ஆமென். மனம் திரும்புதலை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நாம் போதும் போதும் என்று நிறுத்தப் போகிறோம். எனஃப் இஸ் எனஃப். சொல்லுங்கள், என்ன போதும்? சில காரியங்கள் போதும், இப்படி செய்தது போதும். எல்லாரும் கவனமாக இங்கே கேளுங்க, இப்படி செய்தது போதும். அது என்ன? சபைக்கு வருவது, ஆமென். ஸ்தோத்திரம். சபையிலே வந்து எல்லா ஆராதனையிலும் கலந்து கொள்வது, ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருப்பது போதும், ஆமென். எல்லாரும் கவனிங்க, எல்லாரிடத்திலும் இது உண்டு பாருங்க, எல்லா உலக மக்கள் எல்லா சபைகளிலும், ஆமென். ஸ்தோத்திரம். இது உண்டு. எனஃப் இஸ் எனஃப் அப்படின்னா போதும். இப்படி செய்ததை இந்த கிறிஸ்மஸோடு நம்ம என்ன செய்ய போகிறோம், நிறுத்த போகிறோம். உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் தேவ சமூகத்திலே வந்து, ஆமென், உதடுகளினால் ஆராதிப்போம், இருதயத்திலே ஆண்டவருக்கு வார்த்தை இருக்காது. இந்த செயல் போதும். இதை தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. ஆமாவா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம், எல்லாருக்கும் தெரியும் அப்படித்தானே. அப்போ வாயினாலே தேவனை துதிக்கிற துதி, ஆமென், வாயிலே தேவனை குறித்த வார்த்தைகள் ஆண்டவருடைய வசனங்கள் வருகிறது, இருதயத்தில் இல்லை. அந்த இருதயத்தில் இல்லாமல் வாயினாலே சொல்லுகிற வார்த்தை, சபையில் உள்ள அந்த அட்டெண்டன்ஸ் மட்டும் போதும்னு சொல்லிட்டு இருக்கிறதான, ஆமென். ஸ்தோத்திரம். உண்மையான மனம் திரும்புதல் இல்லாத இந்த நிலை போதும், ஆமென். அதற்கு பதிலாக என்ன செய்யணும், ஆமென். ஸ்தோத்திரம். வாசிக்க போகிறோம் பாருங்க, எபிரேயர் 6:1 வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். விசுவாசம். அல்லேலூயா.
மூல உபதேச வசனங்களை விட்டு செத்து கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். ஆமென். ஸ்தோத்திரம். மூல உபதேசத்தை மாத்திரம் பிடித்து வைத்துக்கொண்டு எப்படி, அதுக்கு முன்னால உள்ள அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிங்க, 5. பலமான ஆகாரமானது, அதுக்கு முந்தின வசனம், பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறிய தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அடுத்த அதிகாரத்தின் முதல் வசனம், ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்கள். யாரை பற்றி சொல்லிய? கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல வசனம். தவறில்லை, தவறை விட சொல்லலை, கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசம். மனம் திரும்பங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் விசுவாசித்தால், கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அதே நிலையிலே இருந்து கொண்டு சபையிலே வந்து ஆராதிப்பது, இருதயத்திலே எந்த ஒரு மாற்றமுமே இல்லை, வாழ்விலே எந்த ஒரு மாற்றமுமே இல்லை, வாயினாலே ஆராதிக்கிறோம், வாழ்க்கையில் அந்த ஆராதனை இல்லை. நல்லா கவனிங்க, வாயினால் ஆராதிக்கிறோம், அந்த மூல உபதேசம் மட்டும்தான் நமக்கு, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இனி நான் எதுவுமே செய்ய வேண்டாம், அப்படி அல்ல. அந்த எபிரேயர் 5 அதனுடைய கடைசி வசனத்தை வாசிங்க, என்ன செய்ய வேண்டும்? பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. பலமான ஆகாரத்தை உட்கொள்ளணும், அது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே அது தகும். கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நீங்கள் என்ன, எதை, யாரை போல மாற வேண்டும்? குழந்தைகளை போல மாற வேண்டும். யாரை போல மாறணும்? குழந்தைகளை போல மாறி குழந்தையாய் இருக்க தேவன் விரும்பவில்லை. என்ன செய்ய வேண்டுமாம்? பலமான ஆகாரத்தை புசிக்கிறவர்களாய் மாறணும். ஆமென். மூல உபதேசங்கள், இயேசு வந்தார், தொட்டார், சுகம் கொடுத்தார், அதே போல எனக்கு நடக்கணும். நான் என்னுடைய மனதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, இயேசு வந்து என்னை தொடணும், என்னை சுகமாக்கணும், இயேசு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணும், இயேசு வரணும், அற்புதத்தை செய்யணும். இந்த மூல உபதேசம், இயேசு வருவார், அற்புதத்தை செய்வார், நீங்கள் அப்படியே இருப்பீங்க அப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க, அப்படிதானே? அப்படி அல்ல, இங்கே பயிற்சியினால் முயற்சி செய்யணும், இது ஒரு வேலை. ஆமென். என்ன இது? ஒரு கடின உழைப்பு இங்கே இருக்கிறது. பாருங்க, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் மூலமாக யாரும் ஒரு மாஸ்டர் டிகிரி வாங்கிட முடியாது, முடியுமா? ஆக்சிடென்ட்னா என்ன? விபத்து இல்லை, என்ன பைக்கில் போகிறன, ஒரு எதேச்சையா திடீர்னு ஒரு ஆள் போய் ஒரு மாஸ்டர் டிகிரி வாங்கிட முடியாது, அப்படிதானே? திடீர்னு ஒரு ஆள் போய் ஒலிம்பிக்கில் ஒரு கோல்டு மெடல் வாங்கிட முடியாது. அவர் சும்மா ரோட்டில் போனார், பிடிச்சி ஒலிம்பிக் மெடல் கொடுத்துட்டாங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? அதுக்கு என்ன செய்யணும்? தன்னுடைய உடம்பை ஒடுக்கணும். ஆமே. சோதரன், எல்லாரும் சாப்பிடுகிற கொழுப்பு நிறைந்த ஆகாரத்தை மாத்திரம் எடுக்கிறது இல்லை, ஊட்டச்சத்து மிகுந்த ஆகாரத்தை எடுக்கணும். ஆமே. அப்படிதானே? நிறைய காரியங்களை தியாகம் பண்ணணும், இது ஒரு கடின உழைப்பு. ஆமேன். ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் என்பது ஒரு கடின உழைப்பு. மூல உபதேசத்தை நம்ம விட்டுறணும். ஆமேன். இயேசு பாவிகளா, இயேசு யாருன்றே தெரியாது, இவர்தான் மேசியா, இவர்தான் இரட்சகர் என்பதை நிரூபிக்கும்படியாக, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக ஆண்டவர் அநேக காரியங்களை செய்தார். அதை மாத்திரம் பிடித்து வைத்து கொண்டு மனம் திரும்பாமல் இருந்தால், ஆமேன், திடீரென்று யாருக்கும் கிடைக்காது பாருங்க, அப்படித்தானே? ஒரு ஆள் திடீர்னு டாக்டர் ஆயிடுவாரா? எவ்வளவு நாள் படிக்கணும் இல்லையா, எத்தனை வருஷம் படிக்கணும், அதுக்கப்புறம் எவ்வளவு ஒரு முயற்சி செய்யணும் இல்லையா? ஆமேன். ஸ்தோத்திரம். நாளைக்கு நம்ம தோசை சாப்பிடணும் அல்லது இட்லி சாப்பிடணும்னு சொன்னால், அப்படியே உட்கார்ந்து இருந்துட்டு இயேசுவால 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு எத்தனை பேருக்கு போஷிக்க முடிஞ்சது?
ஐயாயிரம் பேருக்கு போஷிக்க முடிஞ்சு. நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ஆ நேற்றுக்கு வச்ச ரெண்டு இட்லி இருக்குது, அப்படி தானே, கொஞ்சம் குழம்பும் இருக்குது. இதில் இந்த விசுவாசத்தில் உறுதியாகி தரித்திருந்து என்ன செய்யணும், நாளைக்கு எங்கள் கடைக்கு நிறைய பேர் வருவாங்க, நம்ம சமைச்சு கொடுக்கணும். அப்போது இந்த இட்லியையும் அல்லது தோசையையும் ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக அவர் ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லி முழங்காலில் நின்று எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும் நடக்குமா? இப்படி நிறைய பேர் நாம் இருக்கிறோம். ஆமென். மனம் திரும்பாமல் காரியம் நடக்காது. அல்லேலூயா. எனவே நாளைக்கு அப்பம் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பதாக அந்த கோதுமையை நடணும். ஆமென். கோதுமையை நடணும். கோதுமையை நட்டதோடு விட்டுறக்கூடாது, அந்த நிலத்தை ஆமென் ஸ்தோத்திரம் கண்காணித்து கொண்டே இருக்கணும். களைகள் முளைத்து எழும்பும், களைகள் எல்லாம் பிடுங்கி தூர போடணும். ஏற்ற காலம் வரும் பொழுது அறுவடை இருக்கும், அந்த அறுவடையை முடித்து ஆமென் ஸ்தோத்திரம் அது எங்கே போகும், திரும்ப மில்லுக்கு போகணும், வெயிலில் இருக்கணும், அப்படித்தானே, மிக்சிக்கு போகணும், இனி எவ்வளவோ வேலை இருக்கு, இதெல்லாம் முடிச்ச பின்புதான் அது அப்பமாய் மாறும். அல்லேலூயா. இவ்வளவு வேலை இருக்கிறது. எனவே இந்த மனம் திரும்புதல், இந்த ரட்சிப்பு என்பது இது ஒரு வேலை, இதை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். மூல உபதேசத்தை பிடித்து வைத்து கொண்டு இந்த செத்த கிரியைகளை செய்து கொண்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ வாசியுங்கள் மத்தேயு 3:8-9 வாசியுங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். பாருங்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்க. ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், ஆமென் ஸ்தோத்திரம், ஒருவர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார், அல்லது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை எதன் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும் தெரியுமா? நீங்கள் கனி கொடுப்பதன் மூலமாய். அல்லேலூயா. நல்ல மரம் என்ன செய்யும், நல்ல கனியை கொடுக்கும். கெட்ட மரம் என்ன செய்யும், கெட்ட கனியை கொடுக்கும். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு வேற எந்த ஒரு காரியமும் வேண்டாம், அந்த வாழ்வில ஒரு மாற்றம் உண்டாகும். ஆமென். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த எல்லா காரியத்தையும் திரும்பவும் நீங்க செய்து கொண்டே இருக்கிறீங்க, ஆனா நல்லா ஆராதிக்கிறீங்க, நல்லா சபையில கலந்து கொள்கிறீங்க, ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவருக்காக கொடுக்கறீங்க, எல்லாம் சரி செய்தான் சரிதான், ஜபிக்கிறீங்க, அந்நிய பாஷை பேசுறீங்க, எல்லாமே சரி. ஆமென். ஸ்தோத்திரம். ஆனா இருதயத்தில, ஆமென், இருதயத்தில ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் இருந்தால் நம்மளால கனி கொடுக்கவே முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இருதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் இருந்தால் கனி கொடுக்க முடியாது. ஆமென். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த 9 வாசிங்க. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதீர்கள். இது நிறைய பேருக்கு பழக்கம். நாங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது, நாங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க தெரியுமா? ஆமென். 4 தலைமுறைக்கு முன்பதாக, ஆமென், 3 தலைமுறைக்கு முன்பதாகவே நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். எனவே எங்களை ஆண்டவர் எப்படியாவது பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வார் என்று சொல்லி இஸ்ரவேலரை போல நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். அல்லது நான் இவ்வளவாய் தேவனுக்காய் செய்திருக்கிறேன், ஆமென் ஸ்தோத்திரம், இவ்வளவாய் கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு ஆமென் நான் ஜெபித்திருக்கிறேன், ஆமென் இவ்வளவு உண்மையாய் நடந்திருக்கிறேன். இருதயத்திலே மனம் திரும்புதல் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆமென் ஸ்தோத்திரம் அதற்கு பிரயோஜனமே இல்லை. இதை இதோடு நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக வாசியுங்கள் 1 Corinthians அதனுடைய 8:10. எதை விட்டு மனம் திரும்ப வேண்டும்? எப்படி எனில், அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாய் இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். அல்லேலூயா. பாருங்க, விக்கிரகத்திற்கு விலகி நாம் மனம் திரும்ப வேண்டும். 1 Corinthians அதனுடைய 8:7 வசனத்தை வாசிங்க.
ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி என்ன செய்கிறாங்க விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறாங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு 10:14 வாசிங்க ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் முதலாவதாக நாம் பார்த்தோம் ரட்சிப்புக்கு ஏதுவான ஆமென் ஸ்தோத்திரம் கனி கொடுக்கணும் இப்போ என்ன செய்யணும் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடணும் நிறைய பேர் பாருங்க இந்து கோயிலுக்கு போவாங்க ஆமென் அப்படிதானே திருவிழாவில் எல்லாம் கலந்துக்கிடுவாங்க ஆமென் ஸ்தோத்திரம் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதையும் புசிப்பாங்க ஆமாவா இல்லையா நிறைய கிறிஸ்தவர்கள் அந்த தங்களுடைய மூதாதையருடைய குல தெய்வம் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள் தெரியுமா யாருக்காவது தெரியுமா எனக்கு கிடையாது எனக்கு தெரியாது ஆனால் நிறைய பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதான ஆமேன் ஸ்தோத்திரம் அந்த விக்கிரகத்திற்கு இப்பொழுதும் இந்த கிறிஸ்மஸ் வந்தா ஆமேன் ஏதாவது ஒரு அவங்க வீட்டில் யாராவது இறந்திருந்தா அல்லது பிறந்திருந்தா என்ன செய்ய ரகசியமாக ஒரு கோழியை வாங்கி கொடுப்பாங்க என்ன செய்வாங்க கோழியை வாங்கி கொடுப்பாங்க ஒரு ஆடை வாங்கி கொடுப்பாங்க இப்போவும் பலியிடுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அது ஒரு பொருளன்றி எண்ணினதுனாலே ஆமேன் எப்படி தெரியுமா எனக்கு இங்கே இருந்து தான் எனக்கு விடுதலை கிடைக்கலை எப்படியாவது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கட்டும் சாத்தான் மூலமா கிடைச்சா கூட ஒண்ணும் இல்லை எனக்கு தேவை விடுதலை எனக்கு தேவை என்னது விடுதலை அப்போ விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்புங்கள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்போ செத்த கிரியைகளை விட்டு மனம் திரும்புங்கள் அடுத்ததாக ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் 2 கொரிந்தியர் 7:10 வாசித்தீங்களா 7:10 வாசியுங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை எது உண்டாக்குகிறது தேவனுக்கு ஏற்ற துக்கம் விசுவாச வாழ்க்கையிலே ஆமேன் ஸ்தோத்திரம் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கிறிஸ்தவ ஆமேன் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்காக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த வாழ்விலே பலவிதமான உபத்திரவங்களும் துக்கங்களும் வரும் ஆமேன் உலக பிரகாரமாய் அல்ல பரிசுத்தமாய் வாழும் பொழுது அந்த துக்கம் எதற்கானதாம் வாசிங்க லௌகிக துக்கமோ இல்ல இல்ல வாஸ்தத வாசிங்க 7:10 தேவனுக்கு ஏற்ற துக்கம் தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மன திரும்புதலை உண்டாக்குகிறது ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை என்ன செய்கிறது அது உண்டாக்குகிறது எனவே நான் முதல்ல சொன்னது மாதிரி இருதயம் மனம் திரும்பாமல் இருதயம் மறுரூபமாகாமல் நாம் வாயினாலே ஆராதிக்கிற இந்த ஆராதனையை தேவன் வெறுக்கிறார் இதை நாம் இன்றோடு நிறுத்திவிடுவோம் அல்லேலூயா தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி வாழுகிற வாழ்வை இன்றிலிருந்து வாழ்வதற்கு நாம் முடிவெடுப்போம் ஒரு பாடலை நாம் பாடுவோம் ஒரு பழைய பாடல் ஸ்தோத்திரம் குணப்படு பாவி அல்லேலூயா யாருக்கு யாருக்கெல்லாம் தெரியும் இந்த பாட்டு குணப்படு பாவி தேவ கோபம் வரும் மேவி இப்போ குணப்படு பாவி கர்த்தனை நீ மறந்தாய் அவர் கற்பனையை துறந்தாய் பக்தியின்மை தெரிந்தாய் பொல்லா பாவ வழி தெரிந்தாய் எல்லோரும் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம் கொஞ்சம் பேர் அப்படியே தூக்கத்தில் போகிறீங்க அதற்காக தான் இந்த பாட்டு அல்லேலூயா குணப்படு பாவி தேவ கோபம் வரும் மேவி இப்போ குணப்படு பாவி
நீ மறந்தாய் அவர் கற்பனையை துறந்தாய் பக்தியின்மை தெரிந்தாய் பொல்லா குணப்படு பாவி தேவ கோபம் வரும் ஏவி இப்போ குணப்படு பாவி வேதத்தில் உந்தனை பா அந்த வேத விதி படினே குணப்படு பாவி தேவ கோபம் வரும் ஏவி இப்போ குணப்படு பாவி துக்கமடையாயோ பாவி துயர இரண்டாவது அதிகாரம் அது நான்காவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரை. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. பாருங்க, தேவ தயவு
நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. வாசிங்க. உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குறித்துக் கொள்ளுகிறாயே உனக்காக நீயே கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. போதும். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு சத்ரு யாரு சொல்லுங்க? ஒரு மனிதனுக்கு சத்ரு யாரு? வீட்டார் இல்லை, அந்த மனுஷன்தான். எனக்கு சத்ரு யாரு சொல்லுங்க? எனக்கு சத்ரு யாரு? நீங்க சொல்லுங்க, எனக்கு சத்ரு யாரு? ஏன் தெரியுமா? ஆமேன். என்னுடைய ஆசை என்னுடைய சத்ரு. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. நான் சொல்லுகிறேன், என்னுடைய ஆசை என்னுடைய சத்துரு. ஆமென். என்னுடைய விருப்பம் என்னுடைய சத்துரு. என்னுடைய நாவு என்னுடைய சத்துரு. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சத்துருவாய் இருந்தது, ரட்சிக்கப்பட்ட பின்பும் சத்துருவாய் இருக்கக்கூடாது. எல்லா மனுஷனுக்கும் ஆமேன் ஸ்தோத்திரம். ஒருவர் இப்போ வீட்டின் தலைவர் இருக்கிறார்னா அவர் வீட்டில் உள்ள எல்லா ஆளுகையும் செய்யணும்னு ஆசைப்படுவார். அப்படிதானே? அவர் தானே ஆளுகை செய்கிறது, வீட்டின் தலைவர். வீட்டின் தலைவி என்ன செய்வாங்க? வீடை ஆளுகை செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க மற்றவர்களை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, மற்றவர்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, மற்றவங்க இவங்க சொல்கிறபடி கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்களே இவங்க சொல்கிறதே கேட்கறது கிடையாது. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? அப்போ சத்ரு யாரு? நம்ம நரகத்துக்கு போகிறதற்கு அமேன் எதிரடையாக இருக்கிறது யாரு? வீட்டார் இல்லை. அமேன். இன்னைக்கு நம்ம மாத்தியாச்சு. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, வீட்டார் இல்லை, யாரு? நம்ம தான். யாரு? நீங்கள் தான். உயர்வுக்கு காரணம் நான் சொல்லுவாங்க, அப்படிதானே? வீழ்ச்சிக்கு காரணமாக யார் தான்? நம்ம தான். ஆமாவா இல்லையா? உயர்வுக்கு காரணம் நான் நல்லா படித்தேன், ஓ நான் எப்படி ஹோம்ஒர்க் பண்ணேன் தெரியுமா, ஹார்ட் ஒர்க் பண்ண தெரியுமா. வீழ்ச்சிக்கு யார் காரணம்? அவங்க. அவங்க மட்டும் என்ன அன்னைக்கு என்னை தூக்கி விட்டுருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க காலை தட்டி விட்டுட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? நான் கேட்ட பணத்தை தரல, அல்லது என்னுடைய பணத்தை வாங்கி வச்சுட்டு தரல. ஆமே ஸ்தோத்திரம். செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. அல்லேலூயா. என்ன செய்யணுமா? செய்யத்தக்கவர்களுக்கு செஞ்சால் ஏற்ற காலத்தில் நமக்கு கிடைக்கும், செய்யத்தகாதவர்களுக்கு செய்தால் கிடைக்காது. வீழ்ச்சிக்கு காரணம் யாரு? நம்ம. அப்ப நம்முடைய ஆசைகளும் நம்முடைய விருப்பங்களும் தான் எப்படி உன் மன கடினத்தை நிமித்தம். நம்முடைய மனம் கடினமாவது எதனால்? யாருடைய கையில் இருக்கிறது? நாம் தான் கடினப்படுத்துகிறோம். இந்த மனதை லெகுவாக்குவதற்கு தான் தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் இருக்கிறது, அதை பிரயோஜனப்படுத்தி நம்முடைய இருதயத்தை பண்பட்ட நிலமாய் மாற்றாமல் நம்முடைய இருதயத்தை மற்றவருடைய வார்த்தைகளை கேட்டு அமேன் ஸ்தோத்திரம். மற்றவர்கள் நமக்கு எதிராய் பேசும் பொழுது பார்வானுடைய இருதயம் கடினப்பட்டது போல நம்முடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கிறது. மனம் திரும்பின ஆத்துமாவே நம்முடைய இருதயம் கடினப்படக்கூடாது. அல்லேலூயா. அப்படி மன கடினப்பட்டுனா என்ன ஆகுமா? தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாய். யாரு குவிக்கிறது? நம்ம தான் குவிக்கிறோம். அல்லேலூயா. தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவன் அவனுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். வாசியுங்கள், நான் சீக்கிரமாய் முடித்து விட போகிறேன். தூக்கம் வருதுன்னா சாத்தானை அப்பாலே போன்னு சொல்லுங்க. ஆமென். நல்ல நிலமாய் நாம் மாறப்போகிறோம். மத்தேயு 13 அதிலிருந்து 1 வாசிப்போம். 13 மத்தேயு 13
வண்டியிலிருந்து வாசிங்க. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீர்ந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது நூறாகவும் சிலது அறுபதாகவும் சிலது முப்பதாகவும் பலன் தந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 19 வாசிங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். நல்ல கவனிங்க, போதும். ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் பொழுது, ராஜ்யத்தின் வசனம் நம்முடைய இருதயத்தில் வரும் பொழுது அதற்குரிய செயல்பாடுகளை செய்யணும். ஆமென். அதற்குரிய செயல்பாடுகளை செய்யாமல் அந்த வசனத்தை அப்படியே பூட்டி வச்சிருந்தா, ஆமென், ஸ்தோத்திரம், அதுக்கு வேல்யூ உங்களுக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? அவன் என்ன செய்வானா? பொல்லாங்கன் வந்து இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். ஆமென், ஸ்தோத்திரம். அவன் பறித்து கொள்கிறது மாத்திரம் இல்லை, அவன் வேற விதையை வச்சுட்டு போயிடுவான். ஆமென், ஸ்தோத்திரம். அப்படிதானே? ஒருவன் ஒன்றில் பரிசுத்த ஆவியினால் இருக்கணும், இல்லைன்னா எப்படி இருக்கணும்? சாத்தானுடைய ஆவியினால் இருக்கணும். இவன் என்ன செய்கிறான்? இந்த வசனம் இருந்ததுன்னா இது வளர்ந்து, ஆமென், இவன் கிறிஸ்துவுக்குரியவனாக மாறிவிடுவான் என்று சொல்லி அந்த வசனத்தை எடுத்துவிட்டு அவனுடைய உலகத்தின் விதையை அங்கே வைக்கிறான். ஆ, அடுத்த வாசிங்க. கற்பாறை இடத்தில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். என்ன ஒரு சாரார் இருக்கிறார்கள் பாருங்க. வசனத்தை கேட்ட உடனே, ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்படி தான், தலையெல்லாம் நல்லா ஆட்டுவாங்க சபையில். ஆமாம், ஆமேன் ஆமேன், ஸ்தோத்திரம். ஆனால் என்ன செய்கிறாங்களாம்? ஆமேன், உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே அவன் என்ன செய்வான்? இடரல் அடைவான். உபத்திரவும் துன்பம் வரும்போது என்ன செய்கிறான்? இடரல் அடைகிறான். அதான் சொன்னேன், ஒருவர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறார், அவருக்கு ஒரு பதக்கத்தை கொடுக்குறாங்க, ஒரு கப்பை கொடுக்குறாங்க. கிரிக்கெட் நடக்குது, அங்கே ஒரு கப்பை கொடுக்குறாங்க இல்லையா? எதேச்சியாக கொடுக்கல, எல்லாரும் வீரர்கள், பல நாட்களாக இதற்காய் போராடுகிறார்கள். ஆமேன், இதற்காய் கஷ்டப்படுகிறார்கள், தங்களுடைய சரீரத்தை ஒடுக்குகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பல காரியங்களை என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்காக தியாகம் செய்ய வேண்டும். நிச்சயமாகவே தியாகம் செய்தே ஆக வேண்டும். இன்று நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இயேசுவுக்காக நாம் எதை இழந்தோம்? லாபமான எல்லாவற்றையும் நஷ்டமாக விட்டுவிட்டேன் என்று பவுல் சொல்லுகிறாரே. ஆமேன். நாம் அநேகர் சொல்கிறோம், இயேசுவிடத்தில் வந்து எனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை, எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. திரும்ப கேட்கிறோம், இது ஒரு வேலை, இங்கே கடின உழைப்பு இருக்கிறது. ஆமேன், ஸ்தோத்திரம். என்ன செய்யணுமா? ஆ, கிறிஸ்துவில் வேரூன்றி இருக்கணுமா? கிறிஸ்துவில் வளரணுமா? அப்போ வேரூன்றி வளரும் பொழுது ஒரு விதையானது அதனுடைய மேல் புறத்தினுடைய எல்லா விதமான காரியங்களை என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம ஆண்டவருக்காக எதை இழந்திருக்கிறோம்? ஆமேன். நம்முடைய விருப்பங்கள் எதை இழந்திருக்கிறோம்? ஆமேன். ஆண்டவருக்காக நீங்க வேற எதையும் இழக்க வேண்டாம், நம்முடைய விருப்பங்கள். ஆமேன், ஸ்தோத்திரம். உலகத்தின் விருப்பமா இருந்ததுன்னு சொன்னா நல்ல எல்லா வாலிப பிள்ளைங்களும் கவனிங்க, உங்களுடைய விருப்பங்கள் உலகத்திற்கு, ஆமேன், ஸ்தோத்திரம், ஏற்றது போல, உங்களோடு படிக்கிற மற்ற பிள்ளைகளை போல அந்த விருப்பங்கள் இருந்தது என்று சொன்னால், ஆமேன், ஸ்தோத்திரம், ஆண்டவருக்காக நீங்கள் கொடுக்கிறது அதை நீங்கள் வெறுத்து விடுங்கள். ஆமேன், அப்படிதானே? புரிகிறதா சொல்றது? நீங்கள் ஆண்டவருக்காக எதை கொடுக்கிறீர்கள்? அவர்கள் விருப்பம். ஆமேன், ஸ்தோத்திரம். இது தேவனுக்கு தகுதி இல்லாதது, இதை தேவனுக்காய் நான் விட்டு விடுகிறேன். நல்லா கவனிங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? கையில பச்சை குத்திக்கிடுவாங்க. என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க?
அப்படி டாட்டூ போட்டுருவாங்க, அப்படிதானா? அல்லேலூயா. இங்க இருக்கிற யாராவது வருங்காலத்தில் இப்படிப்பட்ட காரியத்தில் இறங்கினா, ஆமே, இன்னைக்கு வசனம் சொல்லுது, இந்த வசனம் உங்களுக்கு நேராக வந்து நிற்கும், கோபாக்கினை உங்களுக்கு நேராக வந்து நிற்கும். அல்லேலூயா. இதுல ஒரு சர்வ சாதாரணம், அப்படிதானே? என்ன செய்வாங்க? அப்படி இதுல வாட்ச் கட்டிட்டு என்ன செய்வாங்க? இப்படி ஒரு டாட்டூ போட்டு விட்டுருவாங்க. அப்படி கையை ஆட்டி ஆட்டி பேசுவாங்க, அவங்க டாட்டூவை பார்க்கணும். ஆமே, ஸ்தோத்திரம். இயேசுக்காக எதை கொடுக்கீங்க? கொஞ்சம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க. அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி முதல்ல நீங்க கொடுக்க வேண்டியது உங்களுடைய ஆசை, விருப்பு, வெறுப்பு. ஆமே. விருப்பங்களை என்ன செய்யணும்? வெறுக்கணும். ஆண்டவருக்காக கொடுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியே நம்ம அந்த நித்திய ஜீவனை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? வாசிங்க, நான் முடித்து விட போகிறேன். இப்படிதான் வசனத்தை என்ன செய்கிறான்? சாத்தான் எடுத்துட்டு போயிடுறான், பாத்தீங்களா, சபையில இருந்து. வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருவான் என்றார். அல்லேலூயா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை மாத்திரம்தான் அது ஒன்று முப்பதாகவும், ஒன்று அறுபதாகவும், ஒன்று நூறாகவும் பலன் கொடுக்கும். ரோமர் இரண்டாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆறாவது வசனம், தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பதில் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் நாம் எழுந்து நிற்க போகிறோம். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுப்பார். சோர்ந்து போகாமல் நாம் நற்கிரியை செய்வோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் நாம் தேடுகிறவர்களாயிருப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. மூல உபதேசங்கள். ஆமென். குழந்தைகளாயிருக்கும் பொழுது கேட்ட அதே காரியத்தை வைத்து பிடித்து வைத்து கொண்டு தேவன் இந்த உலகத்தில் எதற்காய் வந்தார், ஆமென் ஸ்தோத்திரம் என்றுதான, ஆமென் ஸ்தோத்திரம். அந்த சாரத்தை உணராமல் ஏதோ ஒரு சிறிய சிறிய காரியங்களை பிடித்து வைத்து கொண்டு, ஓ, என்னுடைய வாழ்வில் திடீரென்று ஒரு அற்புதம் நடந்துவிடும், திடீரென்று ஒரு காரியம் நடந்துவிடும். இல்லை, ஒருபோதும் இல்லை. இருதயத்திலே வசனம் இருக்க வேண்டும். இருதயம் மனம் திரும்பி இருக்க வேண்டும். மனம் திரும்புகிற ஒரு ஆத்மாவுக்கு, முழுமையாய் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு ஆத்மாவுக்கு ஆண்டவர் இறங்காமல் இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு நாம் அறியாமல் இருக்கலாம். ஓ ஸ்தோத்திரம், நம்முடைய அறிவுக்கு எட்டாமல் இருக்கலாம். சில காரியங்கள் வேதத்தை திறந்து நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையோடும் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு சொல்லி தருவார், நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார். ஆமென். உங்கள் மேலே அவருடைய கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். எந்த ஒரு புத்திரனை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறாரோ அவனையே கடிந்து கொண்டு செச்சிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நேசிக்கிற புத்திரனை மாத்திரம்தான், தன்னுடைய சொந்த பிள்ளையை மாத்திரம்தான் ஆண்டவர் கடிந்து கொண்டு செச்சிக்க முடியும். மற்றவர்களை செச்சிக்க முடியாது. அவர்கள் ஆக்கினைக்காக வைக்கப்பட்டவர்கள். ஆக்கினைக்காக வைக்கப்பட்டவர்கள் சோதனையிலே சிக்கிக்கொள்ளாமல், வேதனையிலே சிக்கிக்கொள்ளாமல், நோயிலே சிக்கிக்கொள்ளாமல் இந்த உலகத்தில் சுகபோகமாய் வாழ்வார்கள். அவர்கள் ஆக்கினைக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே, ஓ ஸ்தோத்திரம், நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை இந்த உலகத்திலே ஆண்டவர் தந்து என்றென்றும் தம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை வைத்திருப்பதனாலே அவர் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். அல்லேலூயா. இந்த கடிந்து கொள்ளுதல் நம்மை அழித்து விடும்படியாக அல்ல. ஆமென். நம்மை நரகத்திலே தள்ளும்படியாக அல்ல. இந்த உலகத்தின் முன்பதாக நம்மை வெட்கப்படுத்தும்படியாய் அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். அதற்கு பதிலாக ஆமென், அவருடைய வசனத்தை நாம் அறிந்து கொண்டு அவரிலே நிலைத்திருக்கும்படியாக, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாயினாலே நாம் துதித்து இருதயத்திலே தேவனுக்கு தூரமாய் இருந்தது போதும். ஆமென். இருதயத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிப்போம். நம்முடைய வாழ்வு ஆண்டவரை ஆராதிக்கட்டும்.
நம்முடைய வாய் மட்டுமல்ல ஓ ஸ்தோத்திரம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் எல்லா நாளுமே நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நாள்தான் எல்லா நேரமுமே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம்தான் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நாம் தேவனுக்காகவே வாழ வேண்டும் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காகவே வாழ வேண்டும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் அவர் பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறவர் கீழ்ப்படிதலை விரும்புகிறவர் மனம் திரும்புதலுக்கு நம்மை அழைக்க வந்திருக்கிறார் இயேசு இந்த உலகத்திலே எதற்காக வந்தார் பாவியை இரட்சிக்க வந்தார் ஆமென் பாவத்திலே வாழ்கிற மனிதன் மனம் திரும்பும்படியாக அவர் என்ன கொடுத்தார் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் ஆண்டவருக்காக நீங்கள் உங்களுடைய ஆசைகளை கொடுக்க வேண்டும் முதலாவதாக ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் ஆமென் அந்த ஆசைகள் தான் நமக்கு எதிரியாக இருக்கிறது ஓ கோபாக்கினை நாளுக்கு நம்மை கொண்டு போவது நம்முடைய விருப்பங்கள் ஆமென் உலகத்தின் எண்ணங்கள் இந்த விருப்பங்களை ஆண்டவருக்காக கொடுங்க லாபமாக இருக்கலாம் ஒருவேளை அந்த லாபமான காரியத்தை தேவனுடைய சமூகத்திலே நஷ்டம் என்று ஒப்பு கொடுங்க ஹல்லேலூயா நித்திய ஜீவனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் Hallelujah, thank you, Jesus. Paarum thandaye endan ullathai